வணக்கம். வாராகி தாயே போற்றி போற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து குலசையில் இருக்க முத்தாரம்மனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, ஏற்கனவே முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. என்ன விஷயம்னா, முத்தாரம்மனுக்கு வந்து ஒரு சக்தி உண்டு. அவங்களுக்கு வந்து தான் தசரா நடக்கும் இந்த ஊரில். முதல்ல வந்து மைசூர், ரெண்டாவது வந்து இங்கே தானாக தோன்றுறவங்க தான், தான் தோன்றி தான் அவங்க முத்தாரம்மன். இந்த கோயிலுக்கு என்ன பிரச்சனையாகி வந்தாலும் அவங்க உடனே நம்மளை அந்த பிரச்சனை, அவங்க முன்னாடி ஒரு சூளம் இருக்கும், அந்த சூளத்தில் நம்ம வேண்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம குத்திட்டு வந்துட்டோம்னா, அடுத்த ஒரு 11 நாளுக்குள்ளேயே அவங்க நம்ம என்ன நினச்சி அந்த சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்தினோமோ அது கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. ஆனால் நல்லதுக்கு மட்டுமே செய்யுங்க. அந்த சூளத்தில் கனி குத்துறத வந்து நல்லதுக்கு மட்டுமே நீங்கள் அதை பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேர், நிறைய மக்கள் இருக்காங்க. 1-2 பேர் கிடையாது. அந்த காலத்தில் வந்து 12-13 பிள்ளை பெற்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய இருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, அந்த கோயிலுக்கு ஒரு முறை வாங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு நீங்கள் வாங்க. வந்து அவங்க காலடியில் 2 வாழைப்பழம் வச்சு கணவன் மனைவி சாப்பிடுங்க. நீங்கள் கேளுங்க, அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க. சரியா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பழம் வச்சு கொடுங்க, நான் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அங்கே கேட்டிங்கனாலே, அந்த உள்ளே பூஜை பண்ணுறாங்கல்ல குறுக்கள், அவங்க வந்து வச்சு தருவாங்க. அந்த 2 பழத்தையும் அங்கே வச்சே சாப்பிடுங்க. எனக்கு சீக்கிரமாக வந்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி சாப்பிடுங்க. அடுத்த 30வது நாளே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் முத்தாரம்மன். சரியா, அவங்களுக்காக உடம்பு வருத்தி காளி வேஷம் போட்டு 48 நாள் சூரசம்ஹாரம் அங்கே நடந்து நிறைய விஷயங்கள் அந்த கோயிலில் வந்தால் நீங்கள் அந்த 10 திருவிழாவுக்கும் அதை பார்க்கலாம். 10 நாள் திருவிழா நடக்கும் அங்கே. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க பொம்பளை வேஷம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி காளி வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம், என்ன வேஷம் வேணாலும் அவங்க அங்கே போடுவாங்க. அந்த கோயிலை வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து சாமியே பிடிக்கலன்னு நினைக்கிறப்போ அவங்க தான் எனக்கு முதல் தெய்வமாக வந்தாங்க. முதல் தெய்வமாக வந்து எனக்கு எல்லாவுடைய ஒரு கஷ்டத்தையும் நீக்கி விட்டு இவங்க எனக்குன்னு ஒரு பிடிப்பை கொடுத்தது என் குலசேகரப்பட்டின தாய் தான். அவங்க மூலியமாக தான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 3 பிள்ளைங்களையும் நான் அவள் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கும் வந்து எனக்கு சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு 5 பேரம்பேத்திங்க இருக்காங்க. அவங்களால தான் இந்த பிள்ளைங்க, ஏன்னா என் 2 பிள்ளைக்குமே நான் அங்கே தான் அந்த பழம் அவள் காலடியில் வச்சு தான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்து அவங்க வந்து அந்த சாப்பிட்டுட்டு போன மறுமாசமே 2வது பொண்ணு மாசமாயிட்டான். அதுக்கு மறுமாசமே பெரிய பொண்ணு மாசமாயிட்டாங்க. அந்த நம்பிக்கையும்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வாராகி அம்மாவும் சலச்சவை கிடையாது. வாராகி அம்மாட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு வேண்டுறீங்களோ அதையும் அவள் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாள். அந்த அளவுக்கு அவளை வந்து நம்ம உருக்கம் எடுத்து நம்மளை அவளை கும்பிடணும். கும்பிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு காட்சி அளிக்கிறதுக்கே அவள் வருவாள். கண்டிப்பாக அவளையும் சரி முத்தாரம்மனையும் சரி நம்பி கையெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுப்பாங்க. இப்போ குழந்தை இல்லாததுக்கும் சரி, நோய் நொடி இல்லாத நோய் நொடி இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறவங்க நம்ம வாராகியம்மாவும் முத்தாரம்மாவும் தான். இவங்களே எனக்காக ஒரு நாள் வந்து அவங்கள கும்பிடுங்க. வந்து வளகாப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வளகாப்பு வர நேரம் கண்டிப்பாக நான் நம்ம வீட்டில் வளகாப்பு போடுவேன். எல்லா சாமிக்குமே போட்டிருப்பேன் வளகாப்பு. அப்படி வளகாப்பு போடுற வலையில் எல்லா பிள்ளைங்களுக்கும், இப்போ இங்கே கூட நம்ம வீட்டு பக்கத்தில் குழந்தை உண்டாயிருக்காங்க. அது முத்தாரம்மன் வாக்கில் சொல்லி தான் குழந்தை உண்டாயிருக்காங்க. குழந்தை உண்டானதுலேருந்து அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்காங்க. இந்த குழந்தை வந்ததுக்கப்புறந்தான் அவங்க சேருவாங்க. அவங்க என் மூலமாக தான் கேட்டுட்ருக்காங்க. குழந்தைய அழிக்கணும்னு போனாங்க. நானும் சரி, புருஷன் வேணாம், தப்பாக பேசினானே வேணான்னு சொன்னேன். திருப்பி அது சாமி போட்ட உத்தரவு. அது குழந்தை அப்புறமா வயிற்றுலேயே ரொம்ப இதய துடிப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அதுக்கு எல்லாமே முத்தாரம்மன் வாக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். குழந்தை இப்போ வந்து அவளுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு.
நல்லாயிருக்கு, பெரிய ஸ்கேன் எடுத்ததில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி அவங்கள நம்பி அந்த கோயிலுக்கு வாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேங்கிற கருத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயனடைங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைச்சவா எங்கள் குலச முத்தாரம்மன் தான். கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இந்த கோயிலுக்கு வந்தேம்மா நீங்கள் சொல்லி வந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, நோய் நொடியோடு அந்த கோயிலுக்கு வந்தேன், நான் நல்லா இருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க, கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் வாராகியம்மன் வந்து கலசம், தேங்காயில் வச்சுருக்க கலசம், அவங்களே வருங்க நம்ம வீட்டில் பாலர்ந்துறாங்க. அதையும் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பாலர்ந்துறாங்க பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாதான், நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் மற்றவங்களுக்கும் போகும். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் நல்லதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோவை மதித்து பார்க்குறதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.